ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீப்பா செட்டப்பில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மீன் ஏகப்பட்டது வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து குறவை மீனும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அது போக ஒரு சார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணியாச்சு. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணி வந்து இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த சார்க் ஃபிஷ் அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அது போக சார்க் வந்து இதில் போட்டது நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க, எனக்கே வந்து ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அடிமட்டத்துக்கு வந்து வரைக்கும் நான் வந்து எடுத்துட்டேன் தண்ணியை. இப்போ வந்து கலங்களாக மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதில் மீன் நிறையா இருக்குதுங்க. எடுத்து நான் போடுறதுனா எல்லாத்தையும் காட்டுறேன். இது வந்து நிறைய மீன் இருக்குது, ஜிலேபி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாட்டுவேன், ஜிலேபி, குறவை. அதுக்கடுத்து இந்த பாருங்க, சார்க் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியை நம்ம இன்னும் குறைக்கணும், குறைச்ச பிறகு தான் எடுக்கணும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக வந்து காட்டுறேன். மீன்களை எடுக்கிறது எடுத்து போடுறதையும் நான் வந்து தெளிவாக வந்து காட்டுறேன். அது போக இதில் வந்து சின்ன கெண்ட மீனும் நிறையா இருக்குது. இந்த பாருங்க, ஜிலேபி இப்போ மாட்டினது. இது ஜிலேபின்னா அந்த பிடிச்சிட்டு வரப்போ குஞ்சாக வந்து போட்டது, ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து போட்டது. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு நல்லா. சரி, இதை வந்து போட்டுக்கிறேன் அப்படியேவும். இதுனா பாருங்கள், அவ்வளோ சின்னதாக போட்டது. இப்போனா நல்லா இந்த அளவுக்கு போட்டது இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருச்சு நல்லா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து போடுறதை ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கடுத்து மீனை வந்து கழுவுனதுக்கடுத்து சார்க்கு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுக்கிறேன் நான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழையை வச்சு அல்லல தான் மீனே வருது. வாழையில் வந்து மாட்டவே மாட்டேங்குது. நான் வந்து வாழிட்ட வந்து மொத்த மொத்தமாக அள்ளிக்கிடுவேன். அள்ளினதுக்கடுத்து இந்த வலை, இது ஆல்ரெடி ரெண்டு மீன் வந்து பிடிச்சது, இதை வந்து உள்ளே கொட்டுறேன். அதுக்கடுத்து இந்த வலையில் வந்து இருத்தோம் அப்படின்னா மீன் வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருங்க, ஒரு பெரிய மீன் வாழை வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுனா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சைஸு பாருங்கள். சரி ஓகே, இதை நான் அப்படியே எடுத்து அதில் வந்து போட்டுக்கிறேன். இதனால் செமையாக நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்தா நாலு இது எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்னும் பிடிக்கலாம். இதை வச்சே நான் எடுத்து எடுத்து வந்து காட்டுறேன். இதுலேயும் ஒரு பெரிய மீன் இப்போ வந்து மாட்டியிருக்கு. இதை வந்து பாருங்கள் என்ன இது வந்திருக்குன்னு. இந்தா இதில் ஒரு சின்ன மீன் தானுங்க. இதுவும் ஜிலேபி தான் பாருங்கள். இதெல்லாம் பொடுசாக போட்டதுங்க, போட்டாச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து எடுத்து பிடிச்சிக்கலாம். இந்தா வந்துருச்சுங்க. இதில் வந்து ஜிலேபி ப்ளஸ் குறவ வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஜிலேபி, இது வந்து குறவை பாருங்கள். குறவையா எறா விரால்னு நினைக்கிறேன். கீழே வந்து ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நீந்துறதே ரொம்ப அழகாக நீந்தும், அழகாக இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து பிடிச்சிக்கலாம். இப்போயும் குறவை தான் வந்திருக்குங்க, குறவை. இது வந்து கீழே வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் கலந்துருக்கு சைடு. ஸோ இது வந்து குறவைன்னு நினைக்கிறேன். இது குறவை, இதுவும் போட்டோம். ஓ, தாவரதை பாருங்கள் எப்படின்னு. சரி அடுத்து பிடிச்சிக்கலாம். அடுத்து ஜிலேபி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஜிலேபி இது வந்து பார்த்தா ஃப்ளோரான் மாதிரியே இருக்குங்க. கொண்டை மட்டும் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா ஃப்ளோரான் தான். பெரிய ஜிலேபி மாட்டிடுச்சு. இப்போ ஒரு நல்ல பெரிய ஜிலேபி உள்ளே கோடிடுச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஜிலேபி, சின்னது ஓடிடுச்சு. சார்க் மாட்டிடுச்சுங்க. சார்க் பாருங்கள் எவ்வளோ நல்ல சைஸாக வந்து வந்துருச்சுன்னு. இது நான் போடுறப்ப ரொம்ப சின்ன சைஸுங்க. இதை வந்து அண்ணன் தந்தது. இது வந்து நான் ரொம்ப சின்ன சைஸில் வந்து போட்டது. இப்போ வேறு லெவலுக்கு வந்து வளர்ந்துருச்சு. க்ரோத் வந்து செம்மையாக இருக்குது. உடம்பு பாருங்கள் நல்லா நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது கொழு கொழுன்னு கொஞ்சம் வந்துருச்சு. ஹைட்டும் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்ட சார்க்கே இந்த அளவுக்கு ஹைட்டும் இல்லை. இது வந்து சீக்கிரமாக போட்டு நல்லா க்ரோத் ஆகிருக்கு, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இதை தான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சிருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இப்போ ஒரு மாதமாக இதில் தான் கிடக்கு.
நல்லா கருப்பும் நல்லா வந்து ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து எல்லா ஃபிஷையும் காட்டுறேன், அதுக்கடுத்து தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீப்பால் எல்லா தண்ணியும் வந்து நமக்கு வந்து கழுவியாச்சு. கழுவுனதுக்கு அடுத்து இந்த ஃபிஷ்ஷனாக எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து குரம் ஃபிஷ் வந்து ரொம்ப தாவுது, ஸோ அதனால தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்மகிட்ட இவ்வளோ ஃபிஷஸ் இருக்குங்க. இது எல்லாமே சின்னதாக நான் வந்து பிடிச்சிட்டு வந்ததுலேயே சின்ன சின்னதாக போட்டதுங்க. இதுனா ஃபஸ்ட்டு வந்து போட்டது நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு 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 இது வளர்ந்ததுங்க. இதுனா வந்து பாருங்கள், கலரே ரோஸ் கலரில் சூப்பராக இருக்குங்க. ஜிலேபினே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. உடம்பே ரோஸ் கலராக இருக்குங்க. அது பாருங்கள், அது மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. மித்ததுனா எல்லாமே சேமாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து ரொம்ப ரொம்ப குட்டியாக போட்டதுனா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அதாவது இதுனா ரொம்ப குஞ்சியாக வந்து எடுத்து போட்டது, அதனால் நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்துருக்கு. அது போக குறவ ஃபிஷ்ஷும் ஒரு 4-5 கிடக்குங்க. சரி, அதுக்கடுத்து சாருக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த செட்டப்பில் தான் வந்து போட போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அடுத்து இந்த ஃபிஷஸ்னால் போடுறத வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி வந்து எப்பயுமே வந்து நிரப்பி வச்சுருப்பேன். இது கரெக்டாக இருக்கும். இது வந்து உப்பு தண்ணி தான். சரி ஓகே, இப்போ மீன் வந்து எடுத்து போட்டுக்கலாம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது இதில் தான் போட்டு வச்சுருந்தது. அப்போ வந்து பிடிச்சது அப்போயே காமிச்சா பார்த்தீங்களா, இதுதான் உள்ள கருக்கு. இதை எடுத்து அப்படியே வந்து உள்ளக்கு வந்து விட போகிறோம். இதில் வந்து சில ஃபிஷஸ்னால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆற்றுல பிடிச்சதுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது. இந்த மீன் வந்து பாருங்கள், அப்படியே ரோஸ் கலராக இருக்குங்க. அவ்வளோ அழகாக ரோஸ் கலரில் சூப்பராக இருக்குது. சரி ஓகே, இதை வந்து உள்ளே கூட்டிருக்கலாம். பாருங்கள், உள்ளே கூட்டணி வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவாக நீந்தி வந்து ஆழத்துக்கு வந்து போய்கிட்டிருக்கு. இதுக்கு வந்து தண்ணி வந்து வீக்லி, அதாவது பிளங்குற தண்ணி தான், அதனால் அடிக்கொறுக்க காலியாகவும் ஃபுல்லாக நிறச்சிக்கிட்டு அப்படியே வந்து போய்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொன்றா ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து மீனை பிடிச்சி 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 வந்து போட்டுக்கலாம். உள்ளக்க அப்படியே பாருங்கள், அப்படியே மெதுவாக போகிறது அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள கடையே ஓடுது. அப்படியே ஒவ்வொன்றையாக பிடிச்சி பிடிச்சி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், உள்ளக்கு வந்து போகிறது எவ்வளோ அழகாக இருக்கும்னு. இதுனா பெரிய ஃபிஷ், அப்படியே உள்ளக்கு மெதுவாக ஓடும். சரி, அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து போடுறதை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் உள்ளக்கு பாருங்கள். இதுன்னு நல்ல பெருசு, அப்படியே ஒவ்வொன்றா போடலாம். இதுதான் சார்க்குங்க, சார்க்கு வந்து உள்ளக்கு ஓட போகிறோம். உள்ளக்கு போட்டோம். அதுக்கு அந்த மேலே உள்ள இதில் வந்து லைட்டாக காயம் மாதிரி இருந்துச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் எடுத்து பார்த்தேன், ஆனால் அது காயம் இல்லை, அது நார்மலாகவே அப்படி தான் இருக்குது. அது ஆனால் அது வந்து ரோஸ் கலராக இருக்குது, காயம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபிஷஸையும் வந்து உள்ளக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அடியிலேயே தான் இருக்கும், அதுக்கடுத்தா மேலே வந்து விளாட ஆரம்பிக்கும். அதில் வந்து அந்த குறவ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது மட்டும் தனியாக இருக்குங்க. தனியாக வந்து அங்கே இங்கே வந்து ஓடிக்கிட்டு தெரியும். வந்து பாருங்கள், மேலே ஒன்று வருது பார்த்துக்கலாம், அது தனியாக வந்துருக்கும். ஆனால் பயங்கரமாக தாவுறது அதுதாங்க. மித்தபடி ஃபிஷஸ்னால் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. வளர்ந்தது எல்லாமே நல்லா தெரியுது, எல்லா ஃபிஷுமே சூப்பராக இருக்குது. அது போக ஷார்க்குமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் போகுது பார்த்தீங்களா. இதுக்கு இந்த செட்டப் ஓகே, அது செட் ஆகிக்கிருச்சு. ஒரு மாதம் அதாட்ட கிடக்கு, ஒரு மாதத்துக்கு செமையாக வளர்ந்துருக்கு, சின்னதாக போட்டது. ஸோ அதனால் அப்படியே வந்து அது கூட இருக்கட்டும்னு விட்டாச்சு. இது அண்ணன்ட்ட இருந்து வாங்கின ஷார்க்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நார்மல் ஃபிஷ் ஃபுட்டு தாங்க போடுவேன். போட போட சூப்பராக சாப்பிடும். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் சாப்பிட்றதுனா, அந்த பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவும் நல்லாயிருக்கும். அதுபோக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து எல்லாமே சின்னதாக தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோவில் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு மாதத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா வந்து வளர்ந்துருக்கு. இதில் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தான் குறையுங்க. அது போக பிளங்கிக்கிட்டே இருப்போம், பிளங்கி பிளங்கி ஊற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து தண்ணிக்கு வந்து இதுக்கு பஞ்சம் இருக்காது, அது ஆட்ட கிடக்கும். ரொம்ப மண்டி ஆயிடுச்சுன்னா மட்டும் மாற்றுவோங்க, அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஷார்க் வந்து போட்டு அதாட்ட நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அந்த ஜிலேபி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வளர்க்குறேன்.
இது அதுவும் அது க்ரோத் ஆகிருக்கு எனக்கு நல்லா தெரியுது. சின்னதாக போட்டது நல்லா வளரதான் செய்யுது. இதுக்கு வந்து மீன் ஃபுட்டு தான் போடுவேன். அது போக வந்து சோத்து பருக்க போடுறது பொறி வந்து செம்மையாக சாப்பிடுங்க. பொறினா போட்டோம் அப்படின்னா சட்டு 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 சட்டுன்னு வந்து சாப்பிடுவோம். குளத்தில் வந்து போடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் சாப்பிடும்னா அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதாட்ட வந்து இது க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. போகிற வரப்போ ஏதாவது ஒன்று போடுறது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக சாருக்குமே நல்லா வந்து அது கூட செட் ஆகிக்கிடுச்சு, பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். அது போக இதில் ஃபிஷஸ்னால் கொஞ்சம் எடுக்கணும், ஏன்னா நிறைய ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 22 மீன் கிட்டே இருக்குது. இதுவே எல்லா மீனையும் கவுண்ட் பண்ணால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.